சண்முகநாத சுவாமிக்கு அழகரோகரா. பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற 18/3/2022 வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ கச்சாதீஸ்வரர் ஆலயத்தின் அருளிய சண்முக பங்குனிபுத்திர திருவிழா 50வது வருடத்தில் இந்த 50வது வருடம் முழுக்கும் என்னது அர்ப்பணிப்புகள் பங்களிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிகழ்வுக்கு போல் போகலாம். 13/3/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமம் வழிபாடு, 8:30 மணிக்கு சம்மிருப்பு சத்து சுமார் 10 மணிக்கு பால் குடம் எடுக்கும் அடியவர்கள் ஓம் சரணோதா கூட்டு வழிபாடு, 12 மணிக்கு தீபாரதனை, மாலை 6 மணிக்கு 1000 தீப ஒளியிலே ஆறுமுகனின் சிறப்பு அலங்காரம் தீபாரதனை, இரவு 7 மணிக்கு இசைவாணி திருமதி அஸ்வினி குறிகளின் தெய்வீக இசை. 14/3/2022 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சண்முகருக்கு அபிஷேகம், மாலை 5 மணிக்கு ஆறுமுகனுக்கு 6 கால விசேஷ ஹோமம், முதல் முகம் சத்யலிங்க ஹோமம் சரவணபவ, முதல் காலை ஹோமம் சிறப்பு அலங்காரம் தீபாரதனை, இரவு 7 மணிக்கு பக்தி இசை திலகம், சித்தலிங்க மடம் திரு ஜான்ராஜ் குமரன் இசை வழங்கியிருக்கிறார். 15/3/2022 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சண்முகருக்கு அபிஷேகம், 9 மணிக்கு 2வது முகமான சத்ரபுருஷ வச்சம் மூலம் 2வது கால ஹோமம், 11 மணிக்கு தீபாரதனை, மாலை 5 மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு அலங்காரம், 3வது முகமான அகோர வில்வ ஹோமம், 3வது கால ஹோமம் தீபாதனை, 7 மணிக்கு தெய்வ இசை வேந்தர் திரு ஆலப்புரா சுரேஷ் குழுவினரின் வள்ளி தேவசேனா சண்முகரின் திருக்கல்யாணம். 16/3/2022 புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு விபூதி அபிஷேகம், 4வது கால ஹோமம், 11 மணிக்கு தீபாதனை, 5 மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு அலங்காரம், 5வது முகமுக்கு ஈசான ஐத்தபூவம், 5வது கால ஹோமம் தீபாரதனை, இரவு 7 மணிக்கு தேனிசை செல்வி கன்யா நாராயணன் 13 வயது குழந்தையின் தெய்வீக வயதில் பக்தி இசை, 17/3/2022 வியாழக்கிழமை அன்றைக்கு காலை 8 மணிக்கு சண்முகருக்கு 6வது முகமான 6வது கால ஹோமம் தீபாதனை, 11 மணிக்கு ஸ்ரீ சண்முகருக்கு சிறப்பு பஞ்சாமிர்த அபிஷேகம் தொடர்ந்து 6வது கால ஹோமங்கள் பூஜிக்கப்பட்ட கலச தீர்த்தங்கள் அபிஷேகம் தீபாரதனை, மாலை 6 மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு அலங்காரம் தீபாதனை, கச்சியம்பதி ஓதுவார் மூர்த்தி இசைமணி திரு பாலு அவர்களை பன்னிசை, இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக வீரமணி அவர்களின் கே வீரமணி இசை மாறி கே வீரமணி அவர்கள் 18 வருடம் நமது கச்சாதீஸ்வர கோவில் படையாற்றிய பிறகு தொடர்ந்து 32 ஆண்டுகளாக திரு வீரமணியின் சகோதரர் கோமு கே சோமு அவர்களின் புதல்வர்
கச்சின் சண்முக இசைப்பாவலன் கலைமாமணி டாக்டர் வீரமணி ராஜு குழுவினர் தீபிகள் சிங். 18/3 அன்று பன்னிரத்தர் திருநாள் காலை 7 மணிக்கு காவடிகள் ஊர்வலம், 9 மணிக்கு சண்முகருக்கு சிவப்பு மகா அபிஷேகம். அபிஷேகத்திலும் கலைமாமணி டாக்டர் வீரமணி ராஜுவின் மகன் பக்தி இசை திரு அபிஷேக் ராஜு கந்தம் பூட்டி இசை. 11 மணிக்கு விழாவிற்கு அனைவருக்கும் அன்னதானம். 1:30 மணிக்கு தீபாதனை. 7 மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் தீபாதனை திருமுடி விழா. பத்த கோடிகள் அனைவரும் இந்த பங்குனி திருவிழாவுக்கு வந்து சிறப்பிக்குமாறு, ஏனென்றால் என் வாழ்க்கையும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொண்டதனால் இன்று நல்லபடியாக என்னை சண்முகர் வைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 18 அன்று பங்குனி உத்திர திருவிழா காலை 7 மணிக்கு பால் குடம் காவடிகள் ஊர்வலம். 19 தேதி அன்று 19/3/22 அன்று சண்முகருக்கு காலை 9 மணிக்கு சாந்தி அபிஷேகம். 9:30 மணிக்கு நங்கன்லூர் திருமதி பத்மாமூர்த்தி திருவிழா திருப்புகழ் இசை. வணக்கம். எல்லாம் வல்ல சண்முகரின் வாரியார் அருளியைப் போல நினைப்பது நடக்கும், கேட்பது கிடைக்கும் என்ற ஸ்லோகத்தினர் சண்முகரின் பங்குனி திருவிழாவை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரின் கேட்டுக்கொள்ளும் வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமனான கரோகரா, கச்சிம்ப சிம்மனால் கரோகரா. ஓம் சரவணபவோ, ஓம் சரவணபவோ.